Hello friends, welcome to our channel. In this video, we will share the sambrani 4 ideas with you. This is very useful. So, we will share the sambrani with you. So, we will share the instant time. First tip is charcoal. We will add charcoal in the normal time. அதை நீங்க எடுத்து ஒரு கவர்ல கலெக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த மாதிரி சார்கோல நீங்க கலெக்ட் பண்ணி வெச்சிட்டீங்க அப்படினா தேவைப்படுறப்ப கொஞ்சமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கரண்டி இருந்தா எடுத்து வெச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்பளம் பொரிக்கிற கரண்டி எல்லாம் நம்ம வெச்சிருப்போம்லங்களா சோ அந்த மாதிரி கரண்டி இருந்தா எடுத்துட்டு அதல இந்த சார்கோல நம்ம போட்டுடலாம் சோ இந்த அடுப்பு கறியை வச்சு நம்ம எப்படி சாம்பிராணி டக்குன போடுறது அப்படினு பார்க்கலாம் இப்போ இத கேஸ்ல மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க இந்த மாதிரி மீடியம் फ्लेம்ல வெச்சிங்க அப்படினா அந்த சார்கோல் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து டக்குன்னு நெருப்பு பிடிக்கும் சோ அந்த மாதிரி பிடிக்கறப்போ நம்ம ஈஸியா இன்ஸ்டன்ட்டா நெருப்பு ரெடி பண்ணிடலாம் சோ இதுக்காக அடுப்புல பத்த வச்சு நெருப்பு போடணும் அப்படிங்கற அவசியமே இல்ல இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்க மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டீங்க அப்படினா ஈஸியா நெருப்பு பிடிச்சிருங்க இப்போ நம்ம இத எடுத்து நம்ம சாம்பிராணி ஈஸியா போட்டுக்கலாம் சோ இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க நல்லா இதல நெருப்பு வந்திருக்கு So, இத வந்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் இல்லனா சாம்பிராணி கரண்டி இருந்துச்சு அப்படினா அதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க சாம்பிராணி போடலாம் இப்போ இது நல்லா நெருப்பு பிடிச்சாச்சு இப்போ நான் இத வந்து சாம்பிராணி கரண்டில கொட்டிடுறேன் இப்போ நாம இதல மாத்திட்டு நார்மலா நம்ம சாம்பிராணி எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து கட்டி சாம்பிராணியை தான் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் எப்பவுமே கட்டி சாம்பிராணி யூஸ் பண்ணி பாருங்க நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ இந்த கட்டி சாம்பிராணியை கொஞ்சமா இதல போட்டுக்கறேன் எந்த அளவுக்கு நல்ல புகை வருது பாருங்க சோ இந்த மாதிரி நீங்க அடுப்பு கறி எடுத்து வச்சீங்கனாலே போதுங்க எப்போ நமக்கு தேவைப்படுறப்போ நாம ஈஸியா நாம இந்த மாதிரி சாம்பிராணி போட்டுக்கலாம் இதுக்காக அடுப்புல நெருப்பு இருக்கணும் அப்படிங்கற எந்த அவசியமும் இல்ல தேவைப்படுறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் Next idea and pakla. நம்ம வேர் கட்லலாம் உரிச்சோம் அப்படினா அந்த தோலை வந்து தூக்கி போடுறோம் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க ஒரு கவர்ல ஸ்டோர் பண்ணி வைங்க சோ இந்த மாதிரி வேர் கட்ல தோலை கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ ஒரு கைப்பிடி அளவு இந்த தோலை நான் எடுத்துக்கறேன் சாம்பிராணி கண்டில போட்டுக்கோங்க இப்போ இது மேல வந்து கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி போட்டுக்கங்க ஒரு ரெண்டு கற்பூரம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது நல்லா பவுடர் பண்ணிட்டு கையிலே இந்த மாதிரி தூள் பண்ணிட்டு ஃபுல்லா நீங்க தூவி விட்டுருங்க ஏனா இது சட்டென தீப்பிடிக்கிறதுக்காக நாம இந்த கற்பூரத்தை யூஸ் பண்றோம் இப்போ இந்த மாதிரி கற்பூரம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க பத்த வச்சீங்க அப்படினா ஈஸியா வந்து அது பத்திக்கும் சீக்கிரமாவே நெருப்பு வந்துரும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுட்டீங்க அப்படினா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ங்க டக்கு நாம இத நெருப்பு போட்டுடலாம் இப்போ நாம 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் அந்த தோல் எல்லாம் ஃபுல்லா வந்து எரிட்டோம் எரிஞ்சி அதுக்கு அப்புறம் நெருப்பு விழுந்ததுக்கு அப்புறம் நாம சாம்பிராணி போடலாம் இப்போ பாருங்க அந்த தோல் ஃபுல்லா எரிஞ்சி அணைஞ்சிடுச்சு இப்போ இதல நல்ல நெருப்பு இருக்கு அதே மாதிரி சாம்பிராணி தூள கொஞ்சமா போட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்க வேர்க்கடல தோலை இனிமே ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க சாம்பிராணி எல்லாம் போடணும் அப்படினா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் Third tip என்னன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு டிப்புமே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பட் இதல ஜாயின் பண்ணி போடலாம் இந்த வீடியோல அப்படினு போட்டுருக்கேன் நம்ம எல்லார் வீட்லயும் தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இந்த தேங்காயோட வேஸ்டா தூக்கி போடாம இத வந்து நம்ம எப்படி சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்றது அப்படினு பார்க்கலாம் சோ இந்த மாதிரி தேங்காயோட இருந்துச்சுனா அதையும் எடுத்து கலனி வைங்க இந்த தேங்காயோட நாம ஈஸியா கேஸ்ல காமிச்சு நெருப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேஸ்ல அந்த தேங்காயோட காமிங்க ஒரு 2 நிமிஷம் காமிச்சீங்கனாலே போதும் டக்குனு இது தீ பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு அப்புறம் நாம இத சாம்பிராணி கரண்டில மாத்திக்கலாம் இந்த மாதிரி நல்ல நெருப்பு விழுந்ததுக்கு அப்புறம் நாம இந்த கரண்டில போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நாம நார்மலா சாம்பிராணி போடுற மாதிரி போட்டுக்கலாம் இந்த தேங்காயோடு தூளா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல முழுசா உங்க கிட்ட கொட்டாங்குச்சி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அந்த கொட்டாங்குச்சி இருந்துச்சுனா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அது கேஸ்ல காமிச்சி நாம இந்த மாதிரி பத்த வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா எரிஞ்சி அடங்கனதுக்கு அப்புறமா நாம சாம்பிராணி யூஸ் பண்ணலாம் நான் வந்து கட்டி சாம்பிராணி தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் சோ அத வந்து இதல போட்டுக்கறேன்
இப்போ பாருங்கள், அந்த சாம்பிராணி போட்ட பிறகு நல்ல புகை வருது, நெருப்பும் நிறைய இருக்கும். லாஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி தேங்காய் நார் இருந்தாலும் தூக்கி போடாதீங்க. நம்ம சாமிக்கெலாம் தேங்காய் உடைக்கிறப்ப அந்த நார் வேஸ்ட்டாக நம்ம கீழே போட்டுருவோம். ஸோ அதையும் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சாம்பிராணி போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கற்பூரத்தை அடியில் வச்சிடுறேன், வச்சுட்டு நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா அந்த தேங்காய் நார் டக்குன்னு தீ பிடிச்சிரும். ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நெருப்பு கிடச்சிரும், நம்ம சாம்பிராணி போடலாம். இப்போ இது நல்லா நெருப்பு விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி எப்போவுமே போடுற மாதிரி போட்டுக்கோங்க. நாம் எப்போவும் போல் இதில் சாம்பிராணி போடலாம், நல்லா புகை வருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 4 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.